மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலநிலை பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 5.2 6வது கணக்குறையை விட தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு சாய் சதுரத்தை அமைக்குமா என ஆராய்க. ஃபர்ஸ்ட் சாய் சதுரம், சதுரம் அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து பக்கங்களும் சமமா இருக்கும். இது சாய் சதுரம், இதோட வடிவம் இப்படிதான் இருக்கும். அப்போ ஏபியும் சமமா இருக்கும், பிசியும் சமமா இருக்கும், சிஏவும் சமமா இருக்கும், டிஏவும் சமமா இருக்கும். அனைத்து பக்கங்களும் தூரம் சமம் ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஒரு சாய் சதுரம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஏங்கிற புள்ளி கொடுத்துட்டாங்க, பிங்கிற புள்ளி கொடுத்துட்டாங்க, சிங்கிற புள்ளி கொடுத்துட்டாங்க, டிங்கிற புள்ளி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எதனுடைய தொலைவு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஏபியினுடைய தொலைவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால ஏபிங்கிற புள்ளி எடுத்து எழுதிக்கோங்க. முதல்ல உள்ளது X1 Y1, அடுத்த புள்ளி X2 Y2. ஜஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அப்ளை மட்டும் தான் பண்ண போறோம். சரிங்களா, அப்ளை பண்ணிடலாமா பாருங்க. X2 X2ங்கிறது என்னதுப்பா 7, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் X1 அப்படிங்கிறது 3 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துருமா. ப்ளஸ் Y2ங்கிறது என்னது 6, ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் Y1 அப்படிங்கிறது என்ன 2 அப்படின்னா -2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் எங்கே போகும் அப்படின்னா உள்ளே போகும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எதா மாறும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இதை அப்படியே எடுத்துலதுங்க, ப்ளஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 7லேருந்து 3 கழிக்க போகிறீங்க, கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 4 ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 6ஐயும் 2ஐயும் கூட்ட போகிறீங்க, கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8 ஸ்கொயர். இப்போ 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 × 4 எவ்வளோ அப்படின்னா 16. ப்ளஸ் 8 ஸ்கொயர்னா 8 × 8 எவ்வளோ அப்படின்னா 64. அப்போ இந்த 16ஐயும் 64ஐயும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறீங்க, கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 80னு வரும். அப்போ இந்த 80 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டானா வகுத்தில் எழுத போகிறோம். இந்த 80 நீங்கள் 2 வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 40 கிடைக்கும். இந்த 40 2 வகுத்தீங்கன்னா நமக்கு 20 கிடைக்கும். இந்த 20 2 வகுத்தீங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ இந்த 10 2 வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா ரூட் எழுதிக்கலாமா. அப்போ என்ன எழுதலாம், எத்தனை 4 இருக்குது, எத்தனை 2 இருக்குது, 4 2 இருக்கா, 1 2 3 4 × 5. ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னா 2 2 பதிலாக 1 2 எழுதிக்கலாமா. இப்போ இந்த 2 பதிலாக 1 2, அதே மாதிரி இந்த 2 பதிலாக 1 2, இந்த 5ங்கிறது தனியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரூட்டில் எழுதுங்க. ஸோ இங்கே 4ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 4, இங்கே என்னது அப்படின்னா √5. அப்போ √50க்கு ஆன்சர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா விட என்ன வருது அப்படின்னா 4√5 வருது. இது ஏபிக்கு உண்டான விடை. ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிச்சோமா, அடுத்து கண்டுபிடிக்கணும் பிசி கண்டுபிடிக்கணும். பிசிங்கிற புள்ளிய எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதியாச்சா, ஃபர்ஸ்ட் புள்ளி X1, இது Y1, இது X2 Y2. ஜஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ண போறீங்க அவ்வளவுதான். X2ங்கிறது என்னதுப்பா -1, ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் X1ங்கிறது என்னது அப்படின்னா 7 ஹோல் ஸ்கொயர். அடுத்ததான் ப்ளஸ் Y2 தானே, Y2ங்கிறது என்னது 2, ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் Y1 அப்படிங்கிறது 6 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம், -1ஐயும் -7ஐயும் கூட்டிங்கன்னா -8 ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் 2லேருந்து -6 கழிச்சிங்கன்னா -4 ஹோல் ஸ்கொயர். இங்கே -8 ஸ்கொயர் தானே, இப்போ -8 × -8 -8 × -+8 எவ்வளோ அப்படின்னு நமக்கு 64. இங்கே -4 ஸ்கொயர் தானே, இப்போ -4 × -4 -8 − +4 = 16. ஆமாம், ஜஸ்ட் இந்த இடத்துல எழுதுங்க. -8 ஸ்கொயர் போல என்ன போட போகிறோம், 64 ப்ளஸ் -4 ஸ்கொயர் போல 16. இந்த ரெண்டை என்ன செய்ய அப்படின்னா கூட்ட போகிறீங்க, கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு √80 வரும். சரிங்களா, அப்போ இந்த √80 நம்ம பாகாரணிப்படுத்தி சுருக்கணும் அப்படின்னா ரூட்டை விட்டு வெளியெடுத்தோம் அப்படின்னா விடை நமக்கு என்ன வருது 4√5 வருது. எல்லாத்துக்கும் சேம் தான், √80 பார்த்தோன்னே
இந்த ஆன்சரை நீங்கள் எடுத்து எழுதிட வேண்டியதான். ஆன்சர் என்னது? 4√5. எதுக்கு? பிசிக்கும் சேம் ஆன்சர் 4√5 தான் வந்திருக்கு. பிசி கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்து கண்டுபிடிக்கணும் சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ சாரி சிடி கண்டுபிடிக்கணும். ஸோ சிடி புள்ளியை எடுத்து எழுதிக்கோங்க. சிடிங்கிற புள்ளி எடுத்துதாச்சா, முதல் புள்ளி X1, Y1, X2, Y2 ஃபார்முலா எழுதியாச்சு சரிங்களா. இப்போ ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். X2ங்கிறது என்னது? -5. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் X1ஆ, X1ங்கிறது என்னது? -1 ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் Y2ங்கிறது -6. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் Y1ங்கிறது என்னது அப்படின்னா 2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் உள்ளே போகும்போது எதா மாறிடும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ -5 + 1 ஹோல் ஸ்கொயர் + -6 - 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, -5ஐயும் 1ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா -4 ஹோல் ஸ்கொயர் + இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா -8 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ -4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு போனதுலேயே பார்த்தோம், என்ன வரும்? 16 + -8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 64. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டுங்க, கூட்டிங்கன்னா எவ்வளோ போகிறது நமக்கு? √80 வரும். ஏற்கனவே √80 நம்ம டானா வகுத்தில் எடுக்கிறது பார்த்துருக்கோம். 4√5 விடையாக நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். இப்போ சிடிக்கும் சேம் ஆன்சர் தான். அடுத்ததா டிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஏங்கிற புள்ளியை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதியாச்சா. இப்போ முதல் புள்ளி X1, இது Y1, இது X2, Y2. ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். X2ங்கிறது என்னதுப்பா? 3. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் X1 அப்படிங்கிறது என்ன இஞ்சு அப்படின்னா -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2ங்கிற என்னது? -2. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் Y1 அப்படிங்கிறது -6 ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ளக்க போகும்போது என்ன மாறும் அப்படின்னா சிம்பிள் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே 3 இந்த மைனஸ் உள்ளே போகும்போது -5 + 5 ஹோல் ஸ்கொயராக மாறும். தென் இந்த -2 இந்த மைனஸ் உள்ளே போகும்போது -6ங்கிறது +6 ஹோல் ஸ்கொயராக மாறும். இப்போ பாருங்கள், 3ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 8 ஸ்கொயர் + -2லேருந்து 6 கழிச்சிங்கன்னா நமக்கு 4 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு என்னது அப்படின்னா 8 × 8 = 64 + 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஸோ கூட்டினீங்கன்னா நமக்கு விட என்ன வரும் அப்படின்னா √80 வரும். √80 நம்ம வெளியெடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4√5 வரும் சரிங்களா. அப்போ நமக்கு 4க்குமே சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. இது எப்படி எடுத்துருதுன்னு அப்படின்னா AB = BC = CD = DA = 4√5 ஆகவே தரப்பட்டுள்ள புள்ளிகள் ஒரு சாய் சதுரத்தை அமைக்கும்னு எழுதியாச்சுன்னா இதில் ஃபஸ்ட்டு சம்க்கு உண்டான ஆன்சர் முடிந்தது. அடுத்ததாக செகண்ட் சம் பாருங்கள். ABCDன்னு 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. இது சாய் சதுரத்தை அமைக்குமான்னு பார்க்குறது. ABனுடைய தொலைவு கண்டுபிடிக்கணும், BCனுடைய தொலைவு, CAனுடைய தொலைவு, DAனுடைய தொலைவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 4 தொலைவும் சமமாக இருந்துச்சுன்னா சாய் சதுரத்தை அமைக்கும். ஃபஸ்ட்டு ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏங்கிற புள்ளியும் பிங்கிற புள்ளியும் எடுத்துட்டோம். முதல் புள்ளி X1, இது Y1, பிங்கிற புள்ளி இது X2, இது Y2. ஜஸ்ட்டு ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாமாப்பா. பாருங்கள், X2க்கு மதிப்பு என்னது? 2. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் X1ங்கிறது என்னது அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் Y2ங்கிற என்னது? 1. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் Y1ங்கிறது என்னது அப்படின்னா 1 ஸ்கொயர் போட்டாச்சா. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு பாருங்கள், 2லேருந்து -1 கழிச்சிங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1ஐயும் 1ஐயும் கழிச்சிங்கன்னா என்ன ஸ்கொயர் அப்படின்னா 0 ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், √1 ஸ்கொயர்னு வரும். ஸோ ஸ்கொயர்டும் √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா 1னு வருது. அப்போ ஏபியினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பிசி கண்டுபிடிக்கணுமா?
So BC எடுத்துறதுக்கோங்க so B ங்கற புள்ளிக்கு தொலை BC ங்கற புள்ளிக்கு நம்ம தொலைவு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்ப B ங்கற புள்ளி இது x1 y1 x2 y2 ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க x2 ங்கறது என்னது 2 ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் x1 அப்படிங்கறது 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 அப்படிங்கறது 2 ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் y1 அப்படிங்கிறது 1 ஹோல் ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்ய போறோம் 2 2 கழிச்சீங்கன்னா 0 ஸ்கொயர் பிளஸ் 2 ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா 1 ஸ்கொயர் இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த 0 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் ஸோ 1 ஸ்கொயர் தான் ஸோ ஸ்கொயர்டு ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 1 அப்போ பிசியினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 கிடைச்சிருக்கு அடுத்து எதுக்கு மதிப்பு கண்டுபிடிப்போம் சி டிக்கு கண்டுபிடிப்போம் ஸோ சி டி எழுதிக்கோங்க முதல் புள்ளி x1 y1 x2 y2 ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறீங்க அவ்வளோதான் x2ங்கிற என்னது 1 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் x1ங்கிறது என்னது அப்படின்னா 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிறது என்னது 2 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் y1ங்கிறது என்னது அப்படின்னா 2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ பாருங்க 1 ல இருந்து -2 கழிச்சோம்னா -1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0 2 2 கழிச்சீங்கன்னா 0 ஸ்கொயர் அப்படி நமக்கு கிடைக்கும் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இது -1 ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம் அதை -1 8 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்னே ஒன்றையும் பெருக்குனீங்கன்னா 1 தான் ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம ஆன்சர் 1 நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அப்போ சிடியினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 கிடைச்சிருக்கு அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும் டிஏவுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாமா ஸோ டிங்கிற புள்ளி எழுதியாச்சு ஏங்கிற புள்ளி எழுதியாச்சு ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் x2ங்கிற என்னது 1 மைனஸ் x1ங்கிற என்னது 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிற என்னது 1 மைனஸ் y1 அப்படிங்கிறது 2 த ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன வரும் ஒன்றே ஒன்றையும் கழிச்சுன்னா என்ன வரும் நமக்கு 0 ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் இங்கே என்ன வரும் -1 ஸ்கொயர்னு வரும் ஸோ ரூட் -1 ஸ்கொயர் எழுதுமா -1 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா ஆன்சர் எழுதுப்பா 1 ஸோ டிஏ ஈக்குவல் டு ஆன்சர் என்னது அப்படின்னா 1 அப்போ 4 இதுக்கும் ஆன்சர் சமமாக வந்திருக்கு ஸோ இது என்ன செய்யுது ஒரு சாய் சதுரத்தை அமைக்கும் எடுத்து எழுதிருங்க ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ ஈக்குவல் டு 1 எனவே ஒரு சாய் சதுரத்தை அமைக்கும் எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்